ஹே ஹலோ, வெல்கம் டு பைப் ஷோ. அன்பு பாலமணசாமி. ரீசெண்டாக வந்து மிஸ்டர் ஜிகே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது யூஎஃப்ஐ பற்றியும் யூஎஃப்பி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாருல. அதாவது அன்ஐடென்டிஃபை ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அண்ட் அன்ஐடென்டிஃபை ஃப்ளைங் ஃபினாமினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் அவர் கேட்டிருந்தார். இது போல் வந்து உண்மையிலேயே வந்து ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து யூஎஸ்ஏ இது போல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து பறக்க விட்டு வேடி காட்டாங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து அதை பற்றிய ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ஒரு டாக்கும் வந்து எங்கே போயிருக்கனா அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் போயிருக்கிறதா அவரும் சொல்லியிருந்தார். ஆஸ் வெல் அஸ் பிபிசிலையும் அந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருந்தது. ஸோ அந்த கிளிப்பு நான் ரெண்டு கிளிப்பு பார்த்தேன். ரெண்டு கிளிப் பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்சிடென்ட் இதே பண்ண வந்தது புரியுது. ஏன்டா உருட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுது. பட் ஐ ஹேவ் சம் எவிடன்ஸ், ஐ ஷோ யூ தட் லேட்டர். ஓகே, July 6, 2022 போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 8:30 பார்க்கல தான் நாங்கள் வந்து யூஸ்வலாக இங்கே மஸ்டாங் பார்க்கணும் ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் வந்து பசங்களை கூப்பிட்டு போய் விளையாடுறது. ஸோ அங்கே விளையாடி இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தார், அவர் தமிழ் தான், அவர் பேர் தமிழ்ச்செல்வன். அவர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி கூட நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அவர் தான் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைங் ஆப்ஜெக்டை பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் பார்த்துருந்துக்காரு, ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே பார்த்துருந்துக்கிற போல. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், ஜி மேலே பாருங்கள், ஏதோ ஒரு ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பலூன் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்தா ரொம்ப ஹைட்டில் இருந்தது, ஒரு ஹைட்டில் அவ்வளோ ஹைட்டில் வந்து பலூன்ஸ் வந்து பறக்கிறது நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹைட்டு ஃபார் அது. இங்கே வந்து ஆக்சுவலாக நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து பறந்துட்டுருக்கோம். ஏன்னா பக்கத்தில் வந்து DFW ஏர்போர்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் குழுக்குன்னு வச்சுக்கலாம், விச் மீன்ஸ் 16 கிலோமீட்டருக்குள்ளேயே அங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹை சென்சிபிளான ஏரியா. ப்ரைவேட் ட்ரோன்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இங்கே அடிக்கடி நான் பறக்கிறதோடு பார்த்ததில்ல. மேபி வந்து DFW கண்ட்ரோல் வரதுனால அதை ஃப்ளை பண்ண மாட்டாங்களா கூட எனக்கு தெரியல. பட் வந்து ட்ரோன்ஸும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா தான் இது. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கும்போது அக்கேஷனலாக நிறைய ஃப்ளைட்ஸ் வரும். இதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேறு. ஸோ ரொம்ப ஃப்ளைட் போகிறது வரது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். பட் எல்லாமே வந்து லோ ரேஞ்சில் நிறைய ஃப்ளைட்ஸ் பார்த்துருக்கோம், லோ ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹைல இருந்தது, கிட்டத்தட்ட 40,000 ஃபீட்டுக்குமா. ஸோ இது ஃபீட்னு சொல்லுவாங்க, எனக்கு 40,000 ஃபீட்டுக்கு மேலே தான் ரொம்ப சின்னதாக வந்து அது மைண்டோட சின்னதாக தந்து. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நம்ம படத்தில் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பறக்கும் தட்டு மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஒரு பலூனாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோம். இல்லை, பலூன் வந்து அவ்வளோ சீக்கிரம் பறக்காது, அதில் பேராஷூட்டோ இருக்கிற சான்சஸ் இல்லை, ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் வந்து பேராஷூட் பறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் எப்படி போச்சுனாக்கா, லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் போகல, ரொம்ப ஃப்ளோட்டிங் மாதிரி தான், மிதந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் போகல, ரொம்ப ஸ்லோவாக தான் நார்மலாக மூவ் ஆச்சு. ரொம்ப ஹைட்டில் இருந்தது. ரொம்ப ஹைட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா அது வந்து ஃப்ளைட் ஆகணும் நாங்கள் இருக்கணும், ஃப்ளைட் ஆகும்போது தான் ஷேப்பும் நாங்கள் கொஞ்ச நாள் பார்த்தோம், அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். சரி, ஷேப் வந்து மோஸ்ட்லி ஃப்ளைட் ஆகும், பட் ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ரெக்கெல்லாம் தெரியாமல் இருக்குல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். பட் எந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போதும் அது வந்து ஃப்ளைட்டு கூட எந்த அளவுக்கும் ஒத்து வரல. ஸோ நாங்களாம் நினச்சினாக்கா ஓகே, இது கண்டிப்பாக வந்து எதனா ஏலியன்ஸா அப்படின்னு சொல்லி நாங்கள் கிண்டலாக பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க ஒரு 10 பேர் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு பார்த்துருந்து பார்த்தாங்க, பட் அவங்களால பார்த்தாங்க இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்து நான் கேப்சர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கேப்சர் பண்ணும்போது, பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கேப்சர் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்குது, பட் அந்த வீடியோவில் வந்து எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. என்ன ரீசன்னாக்கா, ஒன்றே நான் வந்து இல்லை ஏலியன்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாதனாலாம் விட்டு மாட்டேன். ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்கிட்ட ஹை ரெசல்யூஷன் கேமரா கிடையாது, நார்மல் கேமராவில் எடுத்தது தான். ஸோ நார்மல் கேமராவில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணியிருக்க முடியும், வானத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக வந்து ரெக்கார்ட் ஆகாதுன்னு எல்லாமே தெரியும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ கேமராவில் எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்தாலும் அது வந்து நம்ம அந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியும். பட் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அந்த வீடியோ, நாங்கள் எடுத்தோம், எடுத்து வந்து அதில் சாலிட் எவிடன்ஸ் இல்லாதனாலையும் அந்த வீடியோவில் எதுவும் ட்ராக் ஆகாதனாலையும் நாங்கள் என்ன பண்ணல, அதை பப்ளிஷும் பண்ணல. ஸோ அப்படியே வச்சுட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நாடாளுமன்றத்தில் அவங்க பேசினாங்கல்ல, ஸோ பேசும்போது அவங்க ஜிகேவுடைய ஒரு கொஷின் மாதிரி எழுப்பியிருந்தார். ஒருவேளை இவனுங்களே ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி ஸ்பை பண்ணதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற கொஷின் இது பண்ணியிருந்தார். ஸோ எனக்குன்னா வந்து அது ஏலியன்ஸாக இருக்காது, ஏன்னா வந்து இங்கே DFW ஏரியா வந்து ரொம்ப சென்சிபிளான ஏரியா. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், அது ரேடாரில் வந்து 24/7 கண்காணிக்கப்பட வேண்டிய ஏரியா இது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து வேற்றுக்கிரக வாசிகள் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்து ரேடாரை இன்டர்செப்ட் பண்ணி இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இது வந்து யூஎஸ்ஓட ஸ்பைங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக. இவங்களே ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி ஸ்பைக்காக கூட யூஸ் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், இந்த வீடியோ தான் அது. ஜி எங்கே காணுமா?
நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டோம் பட் என்னால் வந்து எதுவும் டிடெக்ட் பண்ண முடில. பட் நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்பலையனாக்கா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ் தமிழ்ச்செல்வன் நான் கூப்பிட்டு வரேன். ஸோ இதை ரெக்கார்டிங்காக வச்சுங்க, அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது. ஸோ அவர் வேற வீடியோவில் வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக கூட சான்சஸ் இருக்குன்னு வேறு விக்கிபீடியா பற்றி சொல்லியிருந்தார். பட் ரெண்டு பேரும் பார்த்துருக்கோம், ரெண்டு பேரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுனாங்க கண்டிப்பாக சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக இருக்காது. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் இதை பற்றி என்னென்னு சொல்கிறோம் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அமெரிக்காவில் ஏதோ இருக்குது, சம்திங் இஸ் சீக்ரெட், பட் வி நெவர் நோ.